எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ருத்ராட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு பதிவு ருத்ராட்சம் பற்றி போட்டிருக்கேன், அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம வியூவர்ஸ் எந்த ராசியினர் எத்தனை முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும், இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஒரு முக ருத்ராட்சத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். இந்த ஒரு முக ருத்ராட்சம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண், அதாவது மூன்றாவது கண் இருக்கு இல்லையா, அதற்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிய முடியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்தவர்கள் இந்த சமூகத்திலே நல்ல அந்தஸ்துடன், கௌரவத்துடன், பெயர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்க பெற்று வாழ்வார்கள். மொத்தத்தில் சொல்லணும்னா உலகத்தில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியும் கிடைக்கும், சந்தோஷங்களும் கிடைக்க பெற்று வாழ்வார்கள். இதை தவிர இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அதற்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வந்தால் இதற்கு முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளிலிருந்தும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளிலிருந்தும் பார்த்தீங்கன்னா விடுபட்டு கொண்டே வருவார்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்க கிட்ட இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது எதிர்மறையான அலைகள் வந்து கிட்ட நெருங்கவே நெருங்காது. வெறும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நேர்மறையான அலைகள் அவங்க கிட்ட சுற்றியும் பரவிக்கொண்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆகர்ஷண சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அவர்களை சுற்றி எப்பவுமே இறை அலைகள் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெய்வ ஆகர்ஷண சக்தி சீக்கிரத்திலேயே வந்து குடிகொள்ளும். மேலும் இதை அணிந்து கொள்பவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஸ்திரமான திறன் உண்டாகும், ஞாபக சக்தி அதிகமாக ஏற்படும். மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்க பெற்றவர்கள் மட்டுமே இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு பணவரவு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வாழணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒருமுக ருத்ராட்சம் யார் அணியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் அத்தனை பேருமே அணியலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒருமுக ருத்ராட்சத்திற்கு அதிபதி சூரிய பகவான். இதை யார் அணியலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜாதக கட்டத்தில் நமக்கு சூரியன் நீச்சமாக இருந்தால் அவர்கள் எல்லாம் அணியலாம். இது தவிர நமக்கு பேர், புகழ், பதவி, கௌரவம், அந்தஸ்து, இன்னும் சொல்ல போனா இந்த அரச பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை தான் அணிவாங்க. சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கணும், அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வார்கள். இந்த ஒருமுக ருத்ராட்சம் ஒரிஜினலானது சர்டிஃபிகேட்டோட நம்ம viha.online கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய ஒருமுக ருத்ராட்சம். முந்திரிப்பருப்பு வடிவத்தில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்க. இரு பக்கமுமே வெள்ளியில குப்பி போட்டு வச்சுருக்காங்க. இப்போது இந்த வெள்ளி குப்பி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒருமுக ருத்ராட்சம் நாங்கள் தருவோம். இதில் நாங்கள் சிகப்பு கயிறு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சிகப்பு கயிறு வச்சே நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செயினில் கோத்துக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி கூட கோத்துக்கலாம். நாங்கள் விஹா சர்டிஃபிகேட்டோடையே கொடுக்குறோம். இதை வாங்கியவர்கள் வீட்டிலே கங்காஜலம் இருந்ததுன்னா கங்காஜலத்தை தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவலை வேண்டாம், மஞ்சள் தண்ணி இருந்ததுன்னா அதில் தெளிச்சுக்கிட்டு அதை பூஜை அறை கொண்டு போயிட்டு தீபம் ஏற்றுங்க, சுவாமி பாதத்தில் வையுங்க, தூபு தீபங்கள் காமிங்க. அதற்கப்புறம் நான் ஒரு பீஜ மந்திரத்தை சொல்கிறேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட எழுதி போடுறேன். அந்த பீஜ மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அந்த ருத்ராட்சத்திற்கு பிராண பிரதிஷ்டையை உண்டாக்கணும், அதாவது அதற்கு ஒரு ஜீவன் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி அதை நம்ம வந்து சிகப்பு கயிறில் இல்லைன்னா மஞ்சள் கயிறில் கட்டிக்கலாம். அப்படி 108 முறை நீங்கள் மந்திரம் சொல்லணும். அதற்கு எந்த மாலையை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலாவதாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை இருந்ததுன்னா அந்த மாலை வைத்து ஜபம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பட்டிக மாலை இரண்டாவதாக சொல்லப்பட்டது, அந்த ஸ்பட்டிக மாலை இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ஜபம் சொல்லலாம். இந்த 108 பீஜ மந்திரத்தை ஏதாவது மாலையை பயன்படுத்தி சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பட்டிக மாலையை பயன்படுத்தலாம். இது ரெண்டு பயன்படுத்தினா தான் நல்லது. இப்போ இந்த ஒருமுக ருத்ராட்சத்திற்கு ஏற்ற பீஜ மந்திரத்தை சொல்றேன், கேளுங்க. ஓம் ஹ்ரீம் நமஹ, ஓம் ஹ்ரீம் நமஹ, ஓம்
ஹ்ரீம் நமஹ. இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எழுதி போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஒருமுக ருத்ராட்சம் யார் அணியலாம், எந்த ராசியினர் அணியலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்றைக்கி விளக்கமாக சொல்லிட்டேன். அதாவது ஜாதக கட்டத்தில் சூரியன் நீச்சமாக இருந்தால் அணிந்து கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.